வணக்கம். ஹலோ, நான் உங்கள் திசை சுமரன். இன்றைக்கி நம்ம திருச்சி மாவட்டம் உறையூரில் இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து உறையூரில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை பற்றி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாதிப்புகள்லாம் பயங்கரமாக இருக்குது. அந்த பாதிப்புகள்லாம் உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த களத்துலேயும் வந்து இருக்கும். என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரில் போய் பார்ப்போம். இதுதான் அந்த குடமுடியாது. நாம் இப்போது ஒரே ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த லிங்கநகரில் தான் இருக்கோம். இப்போ குடமுட்டியாரை நம்ம பார்த்துட்டு வந்து இங்கே லிங்கநகருக்கு வந்திருக்கோம். லிங்கநகரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தெருவில் பாருங்கள், தண்ணீர் வந்து எவ்வளோ குடியிருப்பு பகுதிகளில் எவ்வளோ போகுது அப்படின்ட்டு உங்களாலே பார்க்க முடியுது. மேலும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் உள்ளேயும் போக முடியாமல் வெளியிலையும் போக முடியாத ஒரு நிலை தான் இருக்குது. பாதிப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க. பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த தெற்கு உள்ள மணப்பாறை ஏரி, மரவனூர் ஏரி, புங்கனூர் ஏரி இதெல்லாம் உடஞ்சி இருந்ததுனால தண்ணி ரொம்ப அதிகமாகிடுச்சு. தண்ணி அதிகமானதுலேருந்து ஒரு மூணு நாளாக நைட்டு தான் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கத்தில் இருக்க மரவனூர் இளைஞர்களும் வந்து வந்துட்டோம். வந்துட்டு என்னென்ன அப்படி ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. கஷ்டப்படவும் நாங்கள் என்ன செஞ்சுட்டோம், சரி இருங்க உடனே போட்டை வந்து இங்கேருந்து முக்கமுக்கு வந்து ஃபோன் அடித்தாங்க. ஃபோன் அடித்து கட்சி மூலமாக வந்து உடனே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்தோடனே சரி உள்ளார போனோம். உள்ளார போனால் யார் யாரெல்லாம் வெளில வரான்னு நினச்சாங்களோ எல்லாத்தையும் கூட்டு வந்து சேஃபாக வந்து விட்டோம். அப்புறமேட்டு மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கவேன் பால் பாக்கெட்டு, அத்தியாவசிய தேவைகள் பால் பாக்கெட்டு, காய்கறி, சாப்பாடு இதெல்லாம் எடுத்து போய் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். வீடு வீடாக போயிடும். இங்கே இருக்க லிங்க நகர், அங்கே லிங்க நகர், மங்கள நகர், செல்வா நகர், ஐலாண்டேஸ்வரி நகர் எல்லாத்தையும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு. நேற்று நைட்டுலேருந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு. பாதுகாப்புலாம் எப்படி நடந்துச்சு? பாதுகாப்புலாம் நல்லா தானே இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறபடியெல்லாம் நல்லா சிறப்பாக செயல்பட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிவாரணப் பொருட்கள்லாம் உடனே தீர்த்து வச்சாங்கண்ணே. சாப்பாடு வேணுமா, சாப்பாடு வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. காலை மாலை நைட்டு மூணு நேரமும் சாப்பாடு பால் பாக்கெட்டு மூணுமே தந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இது போன்ற அந்த நிலைமை வந்து இனிமே ஃபியூச்சரில் வரக்கூடாது அப்படின்னா உங்களோட கோரிக்கை என்னவா இருக்குண்ணா? இந்த பகுதி மக்களாக உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கு? எங்களோட கோரிக்கை என்னென்னா வாய்க்கால் வந்து நல்லா தூர்வாரிட்டு, வடிகால்லாம் நல்லா தூர்வாரிட்டு, அதில் குப்பை டஸ்ட்டு கிஸ்ட்டு எதுவும் போடாமல் இருந்தாலே போதுன்னு புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி என்னென்னு எங்களோட தாழ்வான கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலு வடிகால் நல்ல பெருசாக கட்டி விட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுதான் வடிகால் இருந்துச்சுன்னா இந்த தண்ணி இவ்வளோ தண்ணிக்கு நீங்கள் வேலையே இல்லை. ஏன்னா திருச்சியில் ஒரு முக்கியமான பிரதான பகுதி உறையூர். உறையூர்லேயே எப்படி இருக்கப்போ இங்கே இருக்க மக்கள்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்றப்போ ஒரு சிட்டிக்கே ஒரு இதாக இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தால் இயற்கையோட இது எப்படி சமாளிக்க முடியும்? எல்லாம் இது மட்டும் எல்லாம் திறம்பட செயல்பட்டு சமாளிச்சுட்டு இருந்தோம். நாம் இப்போ உறையூர்லேருந்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லிங்க நகர்லாம் தாண்டி, செல்வ நகர்லாம் தாண்டி இங்கே அரவணூர் போகிற வழியில் நின்று இருக்கோம். இங்கே இருக்க பாதிப்பு வந்து பாருங்கள். பரிசலில் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஆசிரியர்கள் மாணவர்கள்லாம் வந்துட்டு பரிசலில் தான் போகிறாங்க. நிவாரணப் பொருட்களும் அவங்களோட சேர்த்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. நான் இந்த ஏரியாவில் ஒரு 10-15 வருஷமாக இது 2005 தான் இது மாதிரி தண்ணி வச்சு. இப்போ வந்து ரீசெண்டாக 2020 ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி நேற்று வரைக்கும் நிறையா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ கம்மியாக இருந்துச்சு. அந்த ஊருக்குள்ளெல்லாம் ஏகப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அடிக்கடி இந்த இடம் மட்டும்தான் தேவைது. பார்த்திங்கன்னா லிங்க நகர், மங்கள் நகர்னா ஏகப்பட்ட தண்ணி வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் உங்களோட கோரிக்கை என்னன்னா என்ன போடுங்கன்னா இந்த கால்வாயெல்லாம் சரியாக சூர் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஃபோர்ஸாக போகும், மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க. ஏன்னா எல்லாம் ஃப்ளாட்டாக கட்டி எல்லாமே அதில் வந்து தண்ணி போகிற எல்லா இடத்தையும் அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ பாதிப்பு. ஓகே டியர் வியூவர்ஸ், இது போன்ற கடினமான சூழல் உருவாகும்போது நாம் பாதுகாப்பை நாம் உறுதி செய்து கொண்டு அது மட்டுமல்லாமல் நம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்வோம். களத்தில் பாலுசாமியுடன் நான் உங்கள் சிவா.
ஓகே மை டியர் வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோ இம்ப்ரூவ் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஃபிசிக்ஸ் சமையல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.